Hello friends, எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு பூச்சி மருந்து அடிக்க போறோம். பூச்சி விரட்டி நீம் ஆயில், இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல கொடுத்த நீம் ஆயில். இதுல வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml, அப்படி இல்லனா 5 ml. நான் 3 ml எடுத்துர்க்கேன். இந்த 1 லிட்டர் தண்ணில கலந்துக்கலாம். இது நல்லா கலந்துங்க. நீமாயில கலந்ததே 1 லிட்டர் 10 லிட்டர் தண்ணில mix பண்ணீங்க. இல்ல நீங்க 1 லிட்டருக்கு என்ன கூட வாட்டர்ல ஊத்தி ஸ்ப்ரே பண்ணீங்களா? நான் 10 லிட்டர் கலக்க போறேன். 10 லிட்டருக்கு 50 ml சர்ஃபேஸ் ல முடியுது பாத்தீங்களா? இதுல 50 ml நீமாயில ஊத்தி கலந்துங்க. மேல் 10 லிட்டர் தண்ணில 50 ml கலந்துங்க. நீமாயில இப்போ நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். வேணா உடனே நம்ம இங்கே அதிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீ மாதிரி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கு அந்த பூச்சி தாக்கத்தில் இருக்காது. செடியே நல்லா அருமையாக வளரும். நல்லா ஒரு அறுவடை இருக்கலாம். நான் 3 நாளைக்கு ஒரு வாட்டி இது மாதிரி நீம் ஆயில் கொடுப்பேன். நீங்கள் டைம் இருந்தால் 3 நாளைக்கு ஒரு டைம் கொடுங்க, அப்படி இல்லைங்களா வாரத்துக்கு ஒரு வாட்டி. மறக்காமல் நீம் ஆயிலோ திரிஞ்சி கரிசலோ எதாக இருந்தாலும் வேப்ப எண்ணெய் கரிசல் அது மாதிரி நீங்கள் செடிங்களை கொடுத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக வராது. இப்போ இந்த வெயில் சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வரக்கூடியது இந்த பூச்சி தொல்லி தான். மாவு பூச்சி, இலைப்பெண் அதுமாரி தான் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் இதுமாரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நம்ம செடிகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்ப்ரே பண்ணி முடித்தேன். இது பாருங்கள் செடிங்க. மாடித்தோட்டத்துக்கு தாங்க ரொம்ப அதிகமாக கேர் எடுத்துக்கணும். ஏன்னா மாடியில் வச்சுருக்க செடிங்களுக்கு மட்டும்தான் பூச்சித்தொல்லை அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் அப்படி தான் தெரியுது. ஏன்னா மாடியில் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நாள் ஒரு 4 மாதம் மேலே ஆகுது பார்த்திங்கன்னா. அதுக்குள்ளே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி இருக்குது செடிங்களில். கீழே தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை. அதுதான் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க வந்து கேர் எடுத்துக்கணும். இப்போது வெயில் சீசன் அதிகமாக மாவு பூச்சி இலைப்பெண் ரொம்ப பூச்சி தொல்லை வரும். நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி மறக்காமல் நீமால் கொடுத்திங்கன்னா செடி நல்லா ஷேப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்தமாரி செடி பார்த்திங்களா எப்படி நனைஞ்சி இருக்குன்னு பாருங்கள். வேறு செடியிலேருந்து தண்டு பக்கம்லேருந்து ஃபுல்லாக நனையிற மாதிரி அடிங்க. சும்மா நானும் ஸ்ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மானா எடுத்துமிட்டு இப்படி காமிச்சிட்டு எடுத்துன்னு வந்துடாதீங்க. இதுமாரி செடி நல்லா நனையணும். அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை மாலை டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். அந்த மாதிரி டைம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ரே நம்ம அடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து வந்து செடிங்களை அப்படியே நிற்கும். நம்ம வெயில் டைமில் நீங்கள் அடிச்சிங்கன்னா மொத்தம் அப்படியே வெயில் இதுவாகிடும். முடிஞ்சளவுக்கு சாயங்கால டைமில் அதாவது மாலையில் நேற்றுக்கு வந்து நீங்கள் ஒரு 6:30 மணிக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்ட் இருக்கும். எனக்கு நேரம் கிடைக்கல, அதனால் வந்து நான் காலையில் 6 மணிக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்பிடுவேன்.
நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் பார்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இது என்னுடைய வீட்டு தோட்டத்திலே தக்காளி செடிகள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், நல்லா இருந்தால் பாருங்கள். நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.